மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ். லோக்சபா சபாநாயகர் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் சபாநாயகர் பதவியின் மீது அனைவரது கவனமும் குவிந்துள்ளது. இந்த நிலையில்தான் சபாநாயகரை தேர்வு செய்வது தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் ராஜ்நாத் சிங் பேசி வருகிறார். அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகளுடன் பேசுகிறார் என்றாலும் இன்னொரு பக்கம் அமித்ஷா கூட்டணி கட்சியின் டாப் தலைவர்களுடன் பேசி வருகிறாராம். 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் தொடங்கி 2 நாட்களுக்கு பிறகு சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் June 26 நடைபெற உள்ளது. இதில்தான் எதிர்கட்சிகளின் கூட்டணியான இந்தியா கூட்டணி முக்கியமான சில வேலைகளை பார்க்க தொடங்கியுள்ளதாம். அதன்படி லோக்சபா சபாநாயகர் பதவியை பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட்சிகளான ஜனதா தளம் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகளின் இந்திய அணி வலியுறுத்த முடிவு செய்துள்ளதாம். இதற்காக சந்திரபாபு நாயுடுவிடம் இந்திய கூட்டணி தலைவர்கள் பேசி வருகிறார்களாம். பாஜக பெரும்பான்மைக்கு 240 மக்களவை தொகுதிகள் தேவை என்கிற நிலையில் பாஜக பெரும்பான்மைக்கு 32 இடங்கள் குறைவாகவே உள்ளது. சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆகியோர் முறையே 16 மற்றும் 12 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்று பிரதமர் நரேந்திர மோடியின் 3வது அரசாங்கத்தை அமைப்பதில் முக்கிய நபர்களாக உருவெடுத்து கிங் மேக்கர்களாக உள்ளனர். இந்த நிலையில் சபாநாயகர் பதவியை எப்படியாவது எடுத்துக்கொள்ளலாம் என்பதில் பாஜக தீவிரமாக இருக்கிறது. இதற்காக அமித்ஷா நிதிஷ்குமார் மற்றும் நாயுடுவுடன் பேசியிருக்கிறார்கள். இதில் நிதிஷ்குமாரை அமித்ஷா ஷட்டப் செய்துள்ளாராம். அதாவது இந்த விவகாரத்தில் பாஜக சொல்வதை கேட்கும் முடிவில் இருக்கிறாராம். ஆனால் நாயுடு இன்னும் பாஜக முடிவை ஏற்கவில்லை. சந்திரபாபு நாயுடு தனது முடிவை மாற்றவில்லை. சபாநாயகர் பதவி வேண்டும் என்பதில் நாயுடுவின் கட்சி உறுதியாக இருக்கிறதாம். இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட்சிகளான ஜனதா தளம் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகளின் இந்திய அணி வலியுறுத்த முடிவு செய்துள்ளதாம். 10 வருட நீண்ட இடைவெளிக்கு பிறகு சபாநாயகர் பதவிக்கு எதிர்கட்சிகள் கடும் ஆர்வம் காட்டி துணை சபாநாயகர் பதவியை தங்களுக்கு வழங்காவிட்டால் அழுத்தம் கொடுக்க தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளனர். இதில் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இருவரும் பாஜக கூட்டணியில் 4வது மக்களவை சபாநாயகர் பதவியை பெறுவதற்கு தீவிரமாக முயற்சி செய்து வருகின்றனர். அந்த வகையில் ஆந்திர மாநில பாஜக தலைவரும் ராஜமுந்திரி எம்பியுமான ரகுபதி புரேந்தேஸ்வரி 18வது மக்களவையில் சபாநாயகர் பதவிக்கான போட்டியில் முன்னணியில் உள்ளார். இவரை சபாநாயகராக்க வேண்டும் என்று பாஜக காய் நகர்த்தி வருகிறதாம். இதனால் இவரை பற்றிய ஹிஸ்டரியை டெல்லி பாஜக ஆய்வு செய்து வருகிறது. அதோடு அமித்ஷாவும் இவரை நெருக்கமாக வாட்ச் செய்து வருகிறாராம். இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகளின் இந்தியா கூட்டணி 18வது மக்களவையில் சபாநாயகர் பதவிக்கு வேட்பாளரை நிறுத்த திட்டமிட்டுள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்கட்சிகள் துணை சபாநாயகர் பதவியை தங்கள் முகாமுக்கு வழங்காவிட்டால் 18வது மக்களவையில் சபாநாயகர் பதவிக்கு வேட்பாளரை நிறுத்தலாம் என திட்டமிடுகிறதாம். 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் June 24 தொடங்கி July 3 நிறைவடைகிறது. 9 நடைபெறும் இந்த சிறப்பு கூட்டத்தொடரில் சபாநாயகர் தேர்தலுக்கான பணிகள் June 26 நடக்கும். 17வது மக்களவையில் பாஜகவின் ஓம் பிர்லா சபாநாயகராக இருந்த நிலையில் துணை சபாநாயகர் அலுவலகம் காலியாக இருந்தது. இந்திய கூட்டணி 233 இடங்களில் வெற்றி பெற்றதால் எதிர்க்கட்சிகள் மீண்டும் எழுச்சி கண்டுள்ளன. இந்த நிலையில் சபாநாயகர் தேர்தலில் சில கட்சிகள் கிராஸ் வாக்குகள் செய்ய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வருகின்றன. அதாவது சிவசேனா ஐக்கிய ஜனதா தளத்திலேயே சிலர் கிராஸ் வாக்குகள் செய்ய வாய்ப்புகள் உள்ளன. இதை மனதில் வைத்தே சபாநாயகர் பதவியை பெற இந்தியா கூட்டணி காய் நகர்த்துகிறதாம். இந்தியா கூட்டணி ஒருவேளை சபாநாயகர் பதவியை பெற்றால் அது பாஜகவிற்கு பெரிய அடியாக இருக்கும். இப்படிப்பட்ட நிலையில்தான் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இருவரும் ஸ்பீக்கர் போஸ்டை பாஜக கூட்டணியில் பெறுவதற்கு தீவிரமாக முயற்சி செய்து வருகின்றனர். 2 சபாநாயகர் பதவியை தங்களுக்கான இன்சூரன்ஸாக பார்க்கின்றனர் என்று அக்கட்சி வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ்.